ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் சமையல் அறை. நம்ம இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து, அரைச்ச உளுந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கட்டி விழுகாமல் மிக்ஸ் பண்ண போகிறோம். கேஸில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேஸில் வைக்கும்போது டக்குன்னு அடி பிடிக்காது. இப்போது எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மீதி இருக்க தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வெறும் உளுந்து தான், வேறு எந்த ஒரு ஐட்டமும் இதில் ஆட் பண்ணவே இல்லை. இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு எந்த ஒரு வளவளப்பு டேஸ்ட்டும் வராது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அரிசி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், உண்மையாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உளுந்தோட ஃப்ளேவர் நல்லா வந்துருச்சு. உளுந்தோட ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ உளுந்தோட ஃப்ளேவர் வந்துருச்சு, அந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். ஆனால் வெல்லம் ஆட் பண்ணி பண்ணும்போது தான் அதோடய உண்மையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் தட்டி வச்சுருக்க 2 ஏலக்காவை ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் இல்லாதவங்க சுக்கு கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா உண்மையான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி இது தான் பண்ணுவீங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ நம்ம கைவிடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதோடய ஸ்வீட்னஸ் நல்லா செட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உளுந்தங்கஞ்சி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம இப்போ இதை எடுத்து டச் பண்ணி பார்க்கும்போது கம்பி மாதிரி ஒட்டிட்டு வந்துச்சுன்னா குக் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ ஒட்டலை, குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதோட 4வது ஸ்டைலில் நான் உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போது ஃபைனலாக வந்து தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க நம்ம உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக தோசைக்கோ இட்லிக்கோ மாவாட்டுவோம். அப்போ ஆட்டும்போது கொஞ்சமாக நீங்கள் உளுந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பராக நீங்கள் டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி செய்யலாம். நான் அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட தாராளமாக குடிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.